வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீக் இன் 10 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 7. இது தி ஐட்ல திஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கார் மிஸ்டர் என். இந்த வாரத்தோட டாப் டக்கரான நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், டக்கு டக்குன்னு பாத்திரலாம் வாங்க. ஓகே, இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான டெக் நியூஸ்ல இது கொஞ்சம் முக்கியமானதுதான். ஓப்போ அவங்களோட சூப்பர் ஓப் 3.0 அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆல்ரெடி ஓப்போ தான் உலகத்திலேயே ஃபாஸ்டான 65 வாட்ஸ் சார்ஜிங் இருக்கு. அது வந்து போனை வந்து 30 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணும், இது வந்து 20 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணலாமா, நல்லா இருக்கு. அதே நேரத்தில் ஷாமியோட 120 வாட்ஸ் சார்ஜிங் அதுவும் வீடியோ லீக் ஆயிருக்கு. இது வந்து அண்டர் 20 மினிட்ஸ்லயே ஆகுமாமா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு யார் முதல் போன் அடிக்க போய்க்க போறாங்கன்னு தெரியல, சீக்கிரம் பார்ப்போம். ஓகே, டைம் பாம் இஸ் டிக்கிங் ஆன். ஓகே, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஸ்டேட் பார்டர்லாம் கிராஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் குவாரண்டைன் பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் நமக்கு டெஸ்ட் எடுத்து அங்கேயே உட்கார வச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கவலைகள் பல பேருக்கு இருக்கும் டிராவல் பண்றவங்களுக்கு. அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கூகுள் மேப்ஸ்லயும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் பார்டர் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் மேப் போட்டிங்கன்னா கூட இந்த கிராசிங்கில் உங்களை டெஸ்ட் பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் காட்டும். அதை பார்த்து நீங்கள் விசாரிக்கலாம், இல்லை இன்னும் போகவே வேண்டாம் வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணி இருந்துக்கலாம். சீரியஸாக ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், சோனி பிளே ஸ்டேஷன் 4 ப்ரோ லான்ச் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் அடுத்து 5 எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு பல வருஷம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஒரு வழியாக சோனி வந்து பிளே ஸ்டேஷன் 5 அதை அன்வீல் பண்ணிட்டாங்க. பார்க்குற டிசைன் தரமாக இருக்குது. 5 அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த வி, அதாவது ரோமன் லெட்டர் விங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோ அக்னாலேஜ் பண்ணுறாங்க யாரோ. இதில் வந்து ரெண்டு வெர்ஷன் விட்டுருக்காங்க, ஒன்று வந்து ப்ளூரே வெர்ஷன், சாரி ப்ளூரே வெர்ஷன் ஒன்று, இன்னொன்று வந்து டிஜிட்டல் வெர்ஷன். அப்புறம் இதில் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து பேக்ரவுண்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அப்படின்னா என்னன்னா, உங்கள் பிளே ஸ்டேஷன் 1லேருந்து பிளே ஸ்டேஷன் 4 வரைக்கும் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ அது எல்லாமே பிளே ஸ்டேஷன் 5ல விளாட முடியும். இது ரொம்ப சந்தோஷமான நியூஸ் நிறைய பேத்துக்கு. அதே மாதிரி இது கூட நிறைய கேமிங் ட்ரெய்லர்ஸையும் லான்ச் பண்ணாங்க, ரெசிடென்ட் ஈவில் 8ங்கிற மாதிரி. அதுக்கே நிறைய பேர் எக்கச்சக்க மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க கண்ட்ரோலர், அப்புறம் புதுசாக ஹெட்ஃபோன் இதெல்லாமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூலா இருக்கு. ஓகே, நீங்க ஏடிஎம்க்கு போய் காசு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அங்க போய் இந்த கீபேட டச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி யார் டச் பண்ணிருப்பாங்களோ அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் பரவுமா அப்படின்ற பல கவலைகள் கேள்விகள் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல தீர்வா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன், அதாவது பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து புதுசா ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்காங்க. இதை வச்சு எந்த பேங்க் வேணா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டாங்கன்னா அந்த பேங்கோட ஆப்ல ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் மட்டும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கேனரை வச்சு ஏடிஎம்ல இருக்கிற கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க, ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்டு காசை மட்டும் வெளியே நீட்டிடும். நீங்கள் காசை மட்டும் கையை வச்சு எடுத்துகிட்டு வந்தால் போதும், மற்ற எதையுமே நீங்கள் ஏடிஎம்ல டச் கூட பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அருமையான விஷயம், எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஆமாம் ஆமாம், சின்ன வயசுல இந்த போன் வந்து எனக்கு கனவா இருந்துச்சு. ஏன்னா என் ஸ்கூல்ல என் கிளாஸ்மேட் ஒரு பையன் இதை வச்சு சமசீன் போடுவான். என்னன்னா, நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் 5310 இந்த போன் தான். பார்க்கறதுக்கு டிசைனும் தரமா இருக்கும். அந்த போனை வந்து இப்போ திரும்பவும் HMD குளோபல் வந்து நோக்கியாவோட பழைய என்ன சொல்றது லெகசி போன்ஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அந்த வரிசையில இப்போ இந்த நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக்கும் கொண்டு வர போறாங்க. இந்தியாவில் வந்து June 16 அப்போ லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து 4G போன்லாம் கிடையாது, வெறும் 2G போன் தான். ஆனால் இதுல டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு, அப்புறம் இதுல வந்து ஒயர்லெஸ் FM இருக்கு. கேசல் ஃபயர் பேட்டரி அப்படின்னு ஒரு பேட்டரி கம்பெனி, இவங்க வந்து டெஸ்லாவுக்குமே வந்து பேட்டரி டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் கொடுக்குற ஒரு கம்பெனியாமா. ஸோ இவங்க ஒரு பேட்டரி ரெவல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லெல்லாம் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி வந்து பண்ணியிருக்காங்க. வழக்கமாக 3-8 வருஷம் வரைக்கும் நம்ம கார் பேட்டரிஸ் லாஸ்ட் ஆகும். அதே மாதிரி 6000 to 15000 மைல்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகும், நம்ம மாற்றிட்டு புது பேட்டரி தான் வாங்கி போடணும். ஆனா இவங்க இப்ப கிரியேட் பண்ணிருக்க பேட்டரி 1.2 மில்லியன் மைல்ஸ் வரைக்கும் டிட்டீரியரேட் ஆகாம இருக்குமாமா. அதுவும் இல்லாம இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. விலையும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பேட்டரி டெக்னாலஜியோட வெறும் 10% தான் அதிகமாமா. ஆமா, அடுத்த நியூஸ் என்னன்னா, மீ பேண்ட் 5 நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணிருக்காங்க இந்தியாலையும். இது வந்து இப்ப சைனால லான்ச் பண்ணாங்க. இதுல வந்து எக்கச்சக்க இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பிக்கர் டிஸ்பிளே பாக்கறதுக்கான மீ பேண்ட் 4 மாதிரி அது இருக்கு, பிக்கர் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இதுல வந்து புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிளட் ஆக்சிஜன் லெவல் மீட்டர் வேற கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் கொண்டு வந்திருக்காங்க.
இதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னன்னா அலெக்சா இன்டெகிரேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அலெக்சாவோட இன்டெகிரேட் பண்றது வந்து உங்க மி பேண்ட் வாட்ச்ல இருந்து, சாரி உங்க பேண்ட்ல இருந்தே நீங்க அலெக்சாவோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாங்கிறது தான். ஸோ பாப்போம் இந்தியாவுக்கும் சீக்கிரம் வந்துடும். ஓகே, என்னோட அடுத்த நியூஸ், விஷனாக்ஸ் அப்படின்ற கம்பெனி அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா, அதாவது டிஸ்பிளேக்கு அடியிலேயே இருக்க செல்ஃபி கேமரா, இது வந்து டிஸ்பிளே பிளாக் மட்டும் ஆயிடுச்சுன்னா போதும் மேலே அது வந்து கேமரா ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துல இருக்க பிக்சல்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் ஓட்ட போட தேவையில்லை, மேலே மோட்டர் வச்சு கேமரா தூக்க தேவையில்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, டிஸ்பிளேக்கு அடியிலேயே அழகாக ஒதுக்கி வச்சிடலாம் கேமராவை. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதை யூஸ் பண்ண போற, ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற ஓப்போ கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஓப்போ கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை யூஸ் இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்றதுக்காக எல்லாரும் உடனே ஓவர் எக்ஸைட் ஆயிடக்கூடாது, எல்லா டெக்னாலஜியுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ண போற ஃபோன்ல வந்து கிளாரிட்டி அவ்வளோ நல்லா இருக்காதுன்றதுக்கு அவரே ஹிண்ட் கொடுக்குற மாதிரி நினைக்கிறேன். பல வருஷமா தவம் இருந்தாங்க எம்ஐல வந்து இந்தியால எப்போ என்ன லேப்டாப் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க எம்ஐ நோட் புக் 14, அப்புறம் வந்து ஹரைசன் எடிஷன் அப்படின்ற ரெண்டு வெர்ஷன் வந்து இந்தியாவில் விட்டுருக்காங்க. விலையும் ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா 42,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. 42,000 என்ன கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப தின்னான பெசல்ஸ், 14.1 இன்ச் டிஸ்பிளே சைஸு, அதுக்கப்புறம் உள்ள SSD இருக்குது, 8GB ரேம் இருக்குது. ஸ்டார்டிங் வேரியண்ட்டுக்கு வந்து 256 தான் பேசிக், என்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது 256 SSD தான். அப்படியே அப்டு 1TB வரைக்கும் போகுது இல்லையா மிஸ்டே? 512 GB இருக்கு. ஓ 512 GB கரெக்ட். சைனாக்கு லான்ச் பண்ணதுல தான் 1TB வரைக்கும் போகுது. ஆமா ஆமா. சைனால இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா அதுல வந்து உங்க கீபோர்ட்ல வந்து பேக் லைட்டிங் இருக்கு, இந்தியால இருக்கிறது வந்து பேக் லைட்டிங் இல்ல, அது வேணா ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். பட் ஆனாலும் ஸ்டில் இதோட பேட்டரி சைஸ் வந்து, அதாவது இதோட பேட்டரி ஸ்டாண்ட் என்ன மிஸ்டே? ஆமா 46 Wh சொல்லிருந்தாங்க. சோ 10 hours பக்கம் நிக்கும் அப்படிங்கறாங்க. ஆமா 10 hours பக்கத்துல நிக்கும். அதே மாதிரி 1/2 hour சார்ஜ் பண்ணாலே 50% வரைக்கும் போகுது இல்லையா? ஆமா ஆமா. சோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இந்த வீடியோக்கு 10 வியூஸ்க்கு மேல போச்சுனா மிஸ்டர் எம் எனக்கு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருந்தாரு. சோ பாத்து பண்ணுங்க நமக்கு. ஓகே, யுஎஸ்ஏல ஒரு அன்பிலீவபிள் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி, எதை வச்சு எதரா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாக்கடை தண்ணிய தினம் லேப்ல கொஞ்சமா அள்ளி எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றாங்களாமா, அந்த டிரைனேஜ் வாட்டர்ல இருக்கிறத டெஸ்ட் பண்ணும்போது அதுல எவ்வளோ கொரோனா வைரஸ் கவுண்ட் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றாங்க. ஸோ டெய்லியும் ட்ராக் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு அதுல ஒரு ஸ்பைக் இருக்குது அப்படின்னா, இப்போ கண்டினியூஸா ஒரு 3-4 நாள் அதுல ஸ்பைக் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்பைக் வந்த நாள்ல இருந்து இன்னும் ஒரு வாரத்துல அந்த ஏரியாவிலையும் இந்த கேசஸ் ஒரு பெரிய ஸ்பைக் இருக்குது அப்படின்னு ஒரு கோரிலேஷனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எல்லா ஏரியாஸ்லயும் அந்தந்த ஏரியால டெய்லி கரெக்டா டச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எந்தெந்த ஏரியாவில எல்லாம் இந்த ஸ்பைக் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றத முன்னுக்குட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது. அதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ஸ் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குன்னா கூட, அந்த காம்ப்ளெக்ஸோட கழிவு நீரை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது கூட நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த பில்டிங்ல நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, ஸோ இந்த பில்டிங்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே உடனே டெஸ்ட் பண்ண வச்சிடணும் அப்படின்றது. இது வந்து சிம்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான். கண்டிப்பா இந்த மாதிரி யோசிச்சு பார்த்ததுக்கே அவங்களுக்கு பாராட்டணும், பயங்கரமான திங்கிங். ஆமா ஆமா, சூப்பர். ஓகே, சோ இந்த வாரத்தோட டெக் நியூஸ் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.